இந்திய விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட மீட்பு படையினர் தற்போது தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு பணிக்காக கடலோர காவல் படையின் ஒரு கப்பல் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மண்டபம் கடலோர காவல்படை தளத்திலிருந்து வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு கடலோர காவல் படையினர் விரைந்திருக்கிறார்கள். வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு கூடுதலாக பேரிடர் குழு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இந்திய விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள், கடலோர காவல்படையின் 3 ஹெலிகாப்டர்கள் ஆகியவை தற்போது தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு பணிக்காக கடலோர காவல்படையின் ஒரு கப்பல் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மண்டபம் கடலோர காவல்படை தளத்திலிருந்து வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு கடலோர காவல்படையினர் விரைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே களத்தில் 10 மேற்பட்ட NDRF குழுவினர் இருக்கிறார்கள். இந்நிலையில் கூடுதலாக மீட்பு குழு அனுப்பப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் பாதித்த தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் சார்பாக மிக தீவிரமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் தற்போது கடலோர காவல் படையினர் தென் மாவட்டங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது தென் மாவட்டங்களுக்கு கடலோர காவல் படையினர் விரைந்திருப்பதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? முழுமையான விவரங்கள். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருமழையானது பெய்து வருகிறது. இந்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க தமிழ்நாடு அரசு இராணுவத்தின் உதவியை கோரியிருந்தது. மேலும் தூத்துக்குடி MP கனிமொழியும் இராணுவத்தின் உதவியை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்து இராணுவத்தின் உதவிகள் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி இந்திய இராணுவத்தின் பட்டாலியன் சார்பில், அதாவது காலம் ஆஃப் இந்தியன் ஆர்மியின் பட்டாலியன் சார்பில், திருவனந்தபுரத்திலிருந்தும் நீலகிரியில் உள்ள வெல்லிங்டனிலிருந்தும் 2 குழுக்களானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியன் நேவி, அது இந்தியன் நேவியிலிருந்து 1 அட்வான்ஸ் ஹெலிகாப்டர் அதுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு படையினர், 25 நபர்கள் கொண்ட மீட்பு படையினர் INS கட்டபொம்மன் விமானப்படைய தளத்திலிருந்தும், 13 மீட்பு குழுவினர் INS பருந்து விமானப்படை தளத்திலிருந்தும் சென்றுள்ளனர். மேலும் இந்திய விமானப்படையிலிருந்து MI-17 என்று அழைக்கப்படும் ஹெலிகாப்டர்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்திய கடலோர காவல் படையின் தளத்திலிருந்து, அதாவது மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படை தளத்திலிருந்து மீட்பு குழுவினர் தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கிறார். ஜெமினி படகுகள், லைஃப் ஜாக்கெட் மற்றும் லைஃப் பாய்கள், லைஃப் அண்ட் சேஃப்டி உள்ளிட்ட பல்வேறு மீட்பு பொருட்களுடன் இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் சென்றுள்ளனர். இதே போன்று பல்வேறு குழுக்கள் இராணுவத்தினர் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று அந்த பகுதிகளுக்கு மீட்பு பணிகளுக்கு சென்று கொண்டு உள்ளனர். திமுக MP கனிமொழி கோரிக்கை விடுத்த சூழலில் தற்போது மீட்பு பணிகளுக்காக முப்படைகளும் களத்தில் குதித்திருக்கின்றன. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.